போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் ஜியன். இந்த வீடியோவில் மே 15 தேதிக்கான முக்கியமான நடப்பணிகளை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப்ஸ், இது எல்லாமே அந்த குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும், சரிங்களா? இது இல்லாமல் நம்முடைய அதியமான் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டெஸ்ட்டு, அதே மாதிரி பிடிஎஃப்ஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆப் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்துக்குமான லிங்க் வந்து வச்சிருக்கும். பெண்டிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிடிஎஃபாகவும் அதில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ ரெஃபர் பண்ணிக்குவாங்க, சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்மளுடைய சொல்லியிருந்தேன், போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1899 அப்படிங்கிற ப்ரைஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ கொஸ்டின்குள்ளே போயிடலாமா, குயிக்காக பார்த்துடலாம், உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துக்கோங்க. தேசிய நவீன கலைக்கூடம் எந்த நகரில் வந்து அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேசிய நவீன கலைக்கூடம், ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைக்கூடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அமைஞ்சிருக்கு? டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெல்லி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது, நியூ டெல்லியில். அதனுடைய பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையிலையும் இருக்குது, ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், டீட்டெயிலான நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட், நவீன கலைக்கூடம் இல்லையா, மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இதனுடைய இந்த பிரதான அருங்காட்சியகம் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் மாளிகையில் அமைந்திருக்கு. இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா March 29, 1954 ஸ்டார்ட் பண்ண டேட். இது வந்து இந்திய அரசால் வந்து நிறுவப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து மும்பை மற்றும் பெங்களூரில் கிளைகளும் வந்து இருக்கு, மும்பை மற்றும் பெங்களூரில் கிளைகள் இருக்கு, சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைக்கூடத்தில் மக்கள் சக்தி, கூட்டு சக்தி அப்படிங்கிற பெயரில் கண்காட்சி நடைபெற்றதாமா. ஸோ அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு, அதனால் அந்த க்வெஸ்சன் எடுத்திருக்காங்க. ஓகே, மனதின் குரல் 100வது நிகழ்ச்சியையொட்டி இந்த கண்காட்சி நடைபெற்றது, இந்த மன் கி பாத். ஸோ இதை பற்றி, ஸோ இது எப்போ வந்து இந்த மன் கி பாத் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். அடுத்து, பிரமோ சூப்பர் சோனிக் ஏவுகணை எந்த போர்க்கப்பலில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரமோ சூப்பர் சோனிக் ஏவுகணை, அதை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து எந்த கப்பல், அந்த கப்பலை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். பிரமோ சூப்பர் சோனிக் ஏவுகணை INS விக்ராந்த், இல்லை INS கங்கா, மர்ம கோவா, INS சென்னை. ஸோ இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ INS மர்ம கோவா அப்படிங்கிறது தான், இது கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் தான் இந்த கப்பலுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது இப்போ ரீசண்டாக தான் வந்து இந்தியாவுடைய அந்த கப்பற்படையில் வந்து இணைச்சிருப்பாங்க, சரிங்களா? INS விக்ராந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னு போன வருஷம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை இந்திய கடற்படையினுடைய INS மர்மகோவா போர்க்கப்பலில் தான் நடந்திருக்கும். இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு தயாரிப்பு தான் இது, சரிங்களா? ஒளியின் வேகத்தை விட எத்தனை மடங்கு அப்படின்னா 2.8 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பாயும் திறன் உடையது, சரியா? நீர்மூழ்கி கப்பலோ இல்லை போர்க்கப்பலோ, போர் விமானங்கள் மற்றும் நிலப்பகுதி வழியாகவும் இதை நம்ம ஏவ முடியும், சரியா? அதே மாதிரி INS மர்மகோவா போர்க்கப்பல் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 163 மீட்டர், 17 மீட்டர் அகலம், 7400 டன் எடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டது. கோவா மாநிலத்தினுடைய மர்மகோவா நகரினுடைய பெயர் அந்த போர்க்கப்பலுக்கு வச்சிருக்காங்க. இந்த போர்க்கப்பலை ரேடாரில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஈஸியாக அப்படின்னு ரொம்ப கஷ்டம். இது எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னா மணிக்கு 55 கிலோமீட்டர் ஸ்பீடு போகக்கூடியது. அதிநவீன பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த சோதனையும் இதுதான் பார்த்தோம் இல்லையா. இதன் மூலமாக எவ்வளவு தூரம், 450 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய பராக் 8 வகையைச் சேர்ந்த அதிநவீன ராக்கெட்டுகளும் கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த கப்பல் இன்னும் வேற என்ன எல்லாம் இருக்கு பிரம்மோஸ், இதை தவிர்த்து அணு ஆயுத தாக்குதல், உயிரி ஆயுத தாக்குதல், இந்த ரசாயன தாக்குதல்கள் எதிர்கொள்ளக்கூடிய வகையில பாதுகாப்பு, அந்த கப்பல்ல வந்து அதிநவீன பாதுகாப்பு வசதிகள்லாம் இந்த தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கேட்டிருக்குது பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை எந்த போர்க்கப்பலில் சமீபத்தில் சோதனை செய்யப்பட்டது, INS மர்மகோவா, அதை பத்தியும் சொல்லியிருக்கேன். ஸோ நோட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், சிபிஐ அமைப்பினுடைய புதிய இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு? சிபிஐ உடைய புதிய இயக்குனர் பிரவீன் சூட், சந்திர ராவ், பிரேம் சட்டர்ஜி, கிஷோர் குமார் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. யார் இப்போ தான் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வின் பண்ணிடுச்சு, பிஜேபி தோத்துடுச்சு. அடுத்து வந்தால் நாங்கள் வந்து இவரை விடமாட்டோம் அப்படின்ற, எல்லாமே அரசியல் தான், அரசியலோடு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரியை தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிபிஐ அமைப்பினுடைய புதிய
இயக்குநராக நியமனம் செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோ. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சரிங்களா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க, பாலிட்டியில் உங்களுக்கு இருக்குது. சரி, இப்போ நம்ம இதனுடைய இயக்குநர்கள் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா 2 இயர்ஸ் ஒன்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ அவருடைய பதவிக்காலம் முடிய போது, முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ அதாவது சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிறவர் ஓய்வு பெறப்போகிறார், இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர். சரிங்களா, அவர் ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய அமைப்பினுடைய இயக்குநராக அந்த பிரவீன் சூட் அப்படிங்கிறவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இந்த பிரவீன் சூட் வந்து தற்போதைய கர்நாடக காவல்துறை உயர் அதிகாரி. சரிங்களா, அதான் முன்னாடி சொன்ன அரசியல் சம்பந்தம் இருக்கு. கர்நாடக மாநில காவல்துறை தலைவராக செயல்படக்கூடியவர். இவருடைய பதவிக்காலம் எத்தனை, 2 இயர்ஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் 1963 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா, டெல்லி ஸ்பெஷல் போலீஸிலிருந்து பிரித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு அமைப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, எதுக்காக அப்படின்னா லஞ்சம் கரப்ஷன் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக ஒரு புலனாய்வு அமைப்பு தான் வந்து இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா, ஹோம் மினிஸ்டர் 1963 ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது கான்ஸ்டியூஷன்ல இருக்கா, சட்டப்பூர்வமான அமைப்பா, இல்லை. சரியா, இந்த ஆர்கனைசேஷன் இருக்கு, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் வித் டைரக்டர் ஆஃப் டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடியவங்களை தான் இந்த சிபிஐக்கு வந்து அப்பாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனுடைய பதவிக்காலம் என்ன சொன்ன முன்னாடியே 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் 3 இயர்ஸ்க்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ ஃபஸ்ட்டு சிபிஐ ஆஃபீஸர் யார் அப்படிங்கிறதே முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ரெகுலராக நியூஸ் ஃபாலோ பண்ணுறது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து, காணாமல் போன கோழி அப்படின்னு ஒரு பேர் வரும், எனக்கு மறந்துருச்சு. 1963 சம்திங் வரைக்கும் இருந்திருப்பார். என்ன கோழி அப்படின்னு தெரியல, கிரிக்கெட் பிளேயர் கோழி இல்லை, அவர் பேர் கோழி. சரியா, யாருன்னு பாருங்க. காணாமல் போன கைபேசியை கண்டறிய உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போனது ஒரு கைபேசி, அதாவது அது வந்து ஒரு உபகரணம். இவங்க ஆப்ஷன் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. உபகரண அடையாள பதிவு, அதுவாக தான் சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ பாருங்க, திருட்டு போன கைபேசியை கண்டறிய புதிய தொழில்நுட்பத்தின் பெயர் மத்திய உபகரண அடையாள பதிவு தொழில்நுட்பம். சரிங்களா, மத்திய டெலிமெட்டிக்ஸ் துறைக்கான மையம் இதனை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் திஸ். அடுத்து 5வது கேள்வி, இந்திய அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தோ பசிபிக் அமைப்பினுடைய கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருங்க. ஸ்டாக்ஹோம், பாரிஸ், நியூயார்க், த ஹேக். இதுக்கு முன்னாடி லைவ்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு சிட்டியும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ஏதாவது முக்கியமான பன்னாட்டு அமைப்புகளுடைய தலைமையகமாக அது இருக்கா அப்படிங்கிறதையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க. நிறைய பார்க்கும்போது தான் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா, நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போகுது, எஸ்எஸ்சிலையும் சரி, டிஎன்பிஎஸ்சிலையும் சரி, ஃபாரஸ்ட்டு, போலீஸு, பிசி வரப்போகுது, எஸ்ஐ வந்துருச்சு. ஸோ படிங்க, கண்டிப்பாக இதெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள், இந்த இடத்த பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்குது. இப்போ இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தோ பசிபிக் இந்த அமைப்பினுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம், இதில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் ஏற்கனவே அப்படின்னு கேட்பாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், இதுக்கு முன்னாடி வந்து பேசியில் ஒரு பேரை கொடுத்துட்டு இவங்க யார் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, மாடல் கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேள்விகளை எதிர்பார்க்கலாம். இது ஸ்வீடன் நாட்டினுடைய கேபிட்டல், அது வந்து ஸ்டாக்ஹோம். ஸ்வீட் என்ன பண்ணுவீங்க, ஸ்டாக் வாங்கி வச்சுக்குவீங்க சாப்பிட்றதுக்கு. ஸ்டாக்ஹோம் அதனுடைய கேபிட்டல். இப்படியே கொஸ்டின் எங்க கேபிட்டல் என்னன்னு கூட கேட்கலாம், பொருந்தாதது எது அந்த மாதிரி கேட்கலாம். நிறைய கேள்விகள் உளவியல் சம்பந்தமாகவும் ஸ்வீடன்னா ஸ்டாக்ஹோம். சரியா, அந்த மாதிரி இப்போ வந்து இந்தியானா நியூ டெல்லி, இப்போ ஸ்வீடன்னா என்ன வரும் அப்படின்னு டேஷ் போட்டு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் சம்பந்தமாகவும் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தான், இது எப்படி பிசிலையோ எஸ்ஐ பாரஸ்லையோ கேட்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. 6வது, இந்தியாவினுடைய 82வது கிராண்ட் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாரு, ஒரு தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர் நினைக்கிறேன். பிரணீத் உப்பாலா, கிரண் குமார், பிரேம்நாத், கிரண் குமார் யாதவ். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்க, இந்தியாவினுடைய 82வது கிராண்ட் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பிரணீத் உப்பாலா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். நோட் திஸ், பிரணீத் உப்பாலா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர். எஸ், தெலுங்கானாவினுடைய 6வது கிராண்ட் மாஸ்டர். தமிழ்நாட்டில் எத்தனை கிராண்ட் மாஸ்டர் இருந்தாங்க, 44வது செஸ் ஒலிம்பியாடு வந்து எங்கே நடந்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னை மகாபலிபுரம் தான். அப்போ எத்தனை பேர் இருக்காங்க, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யாரு, எப்போ வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனாரு, இதெல்லாம் புத்தகத்திலே இருக்கு.
சரியா? இப்போ டக்கு டக்குன்னு அந்த அந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக் இதை வந்து நம்ம பார்க்கணும். சரியா? அண்ட் ஏழாவது கேள்வி, த நியூ லைஃப் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நகரில் நடைபெற்றது? நியூ லைஃப் சர்வதேச தடகள சாம்பியன்ஸ் பஹாமாஸ், நியூயார்க், கிரானிகன்ஸ், தியாசின். ஸோ எனக்கும் தெரியல, பார்த்தலாம். நியூ லைஃப் சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் போட்டி பஹாமாஸ் நகரில் நடைபெற்றிருக்கு. உயரம் தாண்டுதல இந்தியாவை சேர்ந்த தேஜஸ்வின் சங்கர் வெள்ளி பதக்கம், தேஜஸ்வி தங்கர் சங்கர் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு. ஓகே, ஸோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எயித் க்வெஸ்சன், எஸ் இன்டர்நேஷனல் ஃபேமிலி டே, அதாவது சர்வதேச குடும்ப தினமா, ஃபேமிலி டே, அதாவது ஃபேமிலி ரொம்ப முக்கியம், அதை உணர்த்தும் விதமாக அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியில் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதை நினைவு கூறக்கூடிய வகையில் ஒரு டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. May 15, 14, 13 ஆக்சுவலாக இன்னைக்கு டே தான் வந்து என்னது, இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டே. ஓகே, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனுடைய தீம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெமோக்ராஃபிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது தான் தீம். சரிங்களா? ஆண்டுதோறும் May 15 இந்த சர்வதேச ஃபேமிலி டே, இன்டர்நேஷ்னல் ஃபேமிலி டேவே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த யூஎன் இருக்கு இல்லையா, அந்த யூஎன் தான் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் டேவெல்லாம் அங்கீகரிக்குது. 1993 வந்து ஃபேமிலி டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. 1994 May 15 இதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? சின்ன ஒரு பேக்ரவுண்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 1994. ரைட்டா? அவ்வளோதாங்க, முடிஞ்சதுங்க. ரொம்ப குயிக்காக வந்து நம்ம பார்த்துட்டோம். எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து முடிச்சிட்டோம், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட. சரியா? ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் புக்ஸ், மெட்டீரியல்ஸ், PDFs, இதை பற்றின தகவல்கள் எல்லாமே டெலிகிராமில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேறு ஏதாவது சந்தேகம், டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தாலும் சரி, எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இல்லை டைரக்ட் கிளாஸஸ் இருந்தாலும் சரி, தருமபுரி அதே மாதிரி கோயம்புத்தூர் பிரான்ச்சஸில் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எங்கே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. 10 பேர் பார்க்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 10 இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்றதுக்குள்ளே லைக்கை போடலாம். அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் ஆக போகுது லைக் பட்டனை டச் பண்ணுறது. சரியா? டச் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, சி யூ டுமாரோ.